வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 21 தேதி திங்கட்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா .com, தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஒன்டாரியோவின் அனைத்து பகுதிகளும் நத்தார் தினத்துக்கு மறுநாள் முதல் முழுமையாக மூடப்பட உள்ளன. இன்று முதல்வர் டாக்வோர்ட் இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றார். இந்த நடவடிக்கை நத்தார் தினத்துக்கு மறுநாள் அதிகாலை 12:01 முதல் அமலுக்கு வருகின்றது. இந்த மூடுதல் மாகாணத்தின் தெற்கு பகுதிகளில் 28 நாட்களும் வடக்கு பகுதிகளில் 14 நாட்களும் நீடிக்கப்பட உள்ளது. கோவிட் 19 மாடலிங் தரவை அடிப்படையாக கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. முதலில் டிசம்பர் மாதம் 24 தேதி ஆரம்பிக்க திட்டமிடப்பட்ட இந்த மூடுதல் பின்னர் அமைச்சரவையினால் 2 நாட்கள் பின்னர் தள்ளப்பட்டுள்ளது. மாகாணத்தின் பொது நிதியுதவி பெற்ற ஆரம்ப மற்றும் இடைநிலை பாடசாலைகள் குறைந்தபட்சம் ஜனவரி மாதம் 11 தேதி வரை நேரடி கற்றலுக்கு மூடப்படும். மாகாணத்தின் வடக்கில் பொது சுகாதார பிராந்தியங்களில் பொது நிதியுதவி பெறும் அனைத்து பாடசாலைகளும் ஜனவரி மாதம் 11 தேதி நேரடி கற்றலை ஆரம்பிக்க அனுமதிக்கப்படும். தெற்கு ஒன்டாரியோவில் உள்ள ஆரம்ப பாடசாலைகள் ஜனவரி மாதம் 11 தேதி நேரடி கற்றலுக்கு அனுமதிக்கப்படும். ஆனால் தெற்கு ஒன்டாரியோவில் உள்ள மேல்நிலை பாடசாலை மாணவர்கள் ஜனவரி மாதம் 25 தேதி வரை வகுப்பறைக்கு திரும்ப அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மொடர்னா தடுப்பூசி குறித்த முடிவெடுக்க இறுதி தரவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஹெல்த் கனடா அறிவித்திருக்கிறது. வார இறுதியில் அமெரிக்க நிறுவனமான மொடர்னாவிடமிருந்து இறுதி ஆவணங்களை பெற்றுள்ளதை ஹெல்த் கனடா உறுதிப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் கனடாவில் 2வது கோவிட் தடுப்பூசியை அங்கீகரிக்க முடியுமா என்ற முடிவை விரைவில் அறிவிக்க முடியும் என்று ஹெல்த் கனடா கூறியிருக்கிறது. மொடர்னாவின் ஆவணங்கள் முடிந்தவரை விரைவாக மதிப்பாய்வு செய்யப்பட உள்ளதாக ஹெல்த் கனடா செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ஒன்டாரியோவில் கோவிட் தொடர்பான மரணங்கள் அதிகரிப்பதுடன் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று வெளியான மாடலிங் தரவுகள் இந்த அறிவுறுத்தலை வெளியிட்டுள்ளது. புதிய ஆண்டில் கோவிட் தொடர்பான மரணங்கள் அதிகரிக்கும் என சுகாதார அதிகாரிகள் கணித்துள்ளார்கள். மாகாணத்தில் உள்ள தீவிர சிகிச்சை பிரிவுகளில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அடுத்த 10 நாட்களுக்குள் 300 படுக்கைகள் கொண்ட அளவுகோலை விட அதிகமாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய நிலவரப்படி ஒன்டாரியோ மருத்துவமனைகளில் கோவிட்டுக்கு 900க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இவர்களில் குறைந்தது 265 நோயாளிகள் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் பராமரிக்கப்படுகின்றார்கள். கனடிய அரசாங்கம் இங்கிலாந்திலிருந்து விமான பயணங்களை தடை செய்துள்ளது. இங்கிலாந்தில் அறிவிக்கப்பட்டுள்ள புதிய வகையான தொற்றின் பரவலை தடுக்கும் முயற்சியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நேற்று பின்னிரவு இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றார். இன்று அதிகாலை 12:01 முதல் அமுலில் வந்த இந்த நடைமுறை 72 மணி நேரத்துக்கு அமுலில் இருக்கும் என்றும் பிரதமர் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். நேற்று வெளியிடப்பட்ட விமான பணியாளர்களுக்கான அறிவிப்பின்படி இந்த பயண தடை சரக்கு விமானங்களுக்கோ அல்லது பயணிகள் இறங்காத நிறுத்தல்களுக்கோ பொருந்தாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தொற்றின் பாதிப்பு குறித்த எச்சரிக்கையின் பின்னர் ஏர் கனடா கனடாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையேயான விமான சேவைகளை தற்காலிகமாக இடைநிறுத்துகின்றது. கனடாவில் இன்று மொத்தம் 6,382 தொற்றுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்டாரியோவில் 2,123, கியூபெக்கில் 2,108, அல்பர்டாவில் 1,240, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 529, சஸ்கேச்வானில் 206, மணிட்டூபாவில் 167, நியூ பிரன்ஸ்விக்கில் 4, நுனவூட்டில் 3, நோவஸ்கோஷியாவில் 2 என இன்றைய தொற்றுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 41, கியூபெக்கில் 30, ஒன்டாரியோவில் 17, அல்பர்டாவில் 9, மணிட்டோபாவில் 4, சஸ்கேச்வானில் 4 என இன்றைய மரணங்களும் பதிவாகியுள்ளன. இதுவரை கனடாவில் 515,314 தொற்றுகளும் 14,331 மரணங்களும் சுகாதார அதிகாரிகளினால் அறிவிக்கப்பட்டுள்ளன. இத்துடன் கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை செவ்வாய்க்கிழமை இரவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.